Yo que son trae, griego yo pa' atrás. Me falta razón, me falta música cantar. Se me ni me ni lia, ya tan believe que la que corría. Enzo María, ஹாய் ஹலோ கைஸ் நான் தான் அப்துல் குல்சி கிங் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வழக்கம் போல் பார்க்குற மோட்டார் வெஹிக்கிள் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எலக்ட்ரிக் பைக். இது ஒரு பைக் பேர் என்னென்னா பிராணம். இது வந்து நம்ம கோயம்புத்தூர்லேயே மேடின் பண்ணது. இது விஷயமா இன்றைக்கி நம்ம ஃபுல் இதோட டெக் ஸ்பெக்ஸ் எல்லாமே இது பார்த்துடலாம். ஓகே கைஸ், வழக்கமாக நம்ம எந்த ஒரு ரிவ்யூ ஆரம்பிக்கிற மாதிரி அதோட ஹிஸ்ட்ரி சொல்கிறது ரொம்ப வழக்கம். இப்போ ஓகே, இப்போ ஹிஸ்ட்ரி நான் சொல்லிடுறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பார்க்குறக்கு நமக்கு ஒரு மினி சூப்பர் பைக் லுக்கில் இருந்தாலும் இது ஃபுல்லாகவே மேட் இன் கோயம்புத்தூர் மாடல். இது வந்து இப்போ தான் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஜனவரி செகண்ட் வீக்கில் ஒரு சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு மாடல் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பிராணா கிராண்ட், இன்னொன்று வந்து பிராணா எலைட். இப்போ இந்த க்ரீன் கார் நிற்கிது பார்த்தீங்களா, இது வந்து பிராணாவோட கிராண்ட் மாடல். இது பார்த்திங்கன்னா பிராணாவோட எலைட் மாடல். கிராண்ட் மாடலுக்கு எலைட் மாடலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, கிராண்ட் வந்து ஒரு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 126 கிலோமீட்டர்ஸ் போகும். இதே எலைட்டில் பார்த்திங்கன்னா 226 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகம். அதுங்கிறதுனால இந்த வண்டி கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்போ எலைட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 3 lakh ருபீஸ் வரும். இதே நீங்கள் எலைட்டோட அதாவது கிராண்டோடது பார்த்திங்கன்னா 226,000 கிட்ட வரும். அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டிஆர்எல், ஹெட்லைட்ஸ் எல்லாமே எல்இடி தான். ப்ரொஜெக்டர் செட்டப்போடு கொடுத்துருக்காங்க, 4 ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்இடி, டெலஸ்காபிக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 272mm டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, டுவல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு சிபிஎஸ் சிஸ்டம், ரியர் பிரேக் அப்ளை பண்ணால் ஃப்ரண்ட் பிரேக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி. இது ஃப்ரண்ட்டுகளோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110/70 செக்ஷன், 17-inch அளவிலோடு கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடு லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிஞ்சா Z1000 மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லுக் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அதோட லுக்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ரோட்டில் போகும்போது ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் பைக்குன்னு நினச்சிட்றாங்க. வண்டியோட லுக் அப்போ அந்த ஃபுல்லாக எல்இடிஸ் கொடுத்துருக்கறனால இதோட லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸோடு கொடுத்துருக்காங்க. டக்குன்னு இது பார்க்கணும் நமக்கு விஞ்சா 300 சம்பளம் மாதிரி தெரிஞ்சாலும் இதோட லுக் பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. இது பார்த்தா நேக்கர் ஸ்ட்ரீட் பைக். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செயின் டிரைவெலாம் கிடையாது, எலக்ட்ரிக் மோட்டர் டிரைவ் தான். டிஸ்க் பிரேக் பார்த்திங்கன்னா 240mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. கேலிபர்ஸும் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரியர் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 140/60 R17-inch அளவிலோடு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஸ்பீடோமீட்டர் பற்றி நம்ம பார்ப்போம். ஸ்பீடோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வார்னிங் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ ஆன் பண்ணுவோம். இப்போ ஆன் பண்ணும்போது அப்படியே நிஞ்சா ZX10R போகிற மாதிரியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் ஹீட் இருக்குன்னு அதாவது சார்ஜ் இருக்குன்னு காட்டுது. அப்புறம் அவங்க SVM ஸ்ரீ வரும் மோட்டர்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தெரியுது. அப்புறம் இது ஓடும், எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது. அப்புறம் இது வந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RPM கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி எத்தனை லோவாக இருக்கா ஹையாக இருக்கா, அதுக்கப்புறம் ஹை பீம் லோ பீம், அப்புறம் வண்டி வந்து ஆனில் இருக்கா அப்படின்னு காட்டுது. அப்படியே வண்டியோட டேஷ்போர்டு வந்துடும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக அது என்ன இருக்குன்னா உங்களுக்கு இங்கே ரைடிங் மோட்ஸ் இருக்குது. அதாவது S-னா ஸ்போர்ட், D-னா டிரைவ், P-னா ப்ராக்டிஸ், R-னா ரிவர்ஸ். R-னா ரிவர்ஸ்னால் உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ரிவர்ஸ் போகும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்னால் உங்களுக்கு டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு போகும். டிரைவ் மோட்னா 123 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் போனாலுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ அடிக்யூட்டர்ஸ் ஃபாஸ்ட்டாக போகாது. ஸ்போர்ட்ஸ் மோட் தான் இதோட வண்டியோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதை தான் வரும். அதுக்கப்புறம் மற்ற பைக்ஸ்லாம் இருக்க மாதிரியே பாஸ் ஸ்விட்ச் இருக்குது, ஹை பீம் லோ பீம், அப்புறம் இண்டிகேட்டர், ஹாரன். அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆயிரும்.
டேங்கில் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். பார்த்தா இங்கே பெரிய ஹோல் மாதிரி இருக்குது, ஏதோ பொருள் வைக்கிற மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு எம்டி ஹோல், ஒரு பெட்ரோல் ஃபியூல் டேங்க் மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வயர்ஸ் எல்லாம் போகுது. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்க மாதிரி பண்ணியிருக்கலாம். சீட் பார்த்திங்கன்னா நல்லா குஷனாக தான் இருக்குது. ரியர் சீட் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஃப்ரண்ட் சீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரியர் குஷனாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நார்மலாக 150-160 cc பைக் அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 123 km. இதோட பவரும் ரொம்ப, ஏன்னா எலக்ட்ரிக் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் டார்த்தும் பயங்கரமாக இருக்கும். அதை வந்து பிஎஸ்ல கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி கெப்பாசிட்டி தான். இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 8.3 kW பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதனால இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 226 km ரேஞ்ச் கொடுத்துருக்குது. இதே நீங்கள் வந்து கிராண்ட் மாடலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6.2 kW தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 126 km தான் ரேஞ்ச் கொடுக்கும். என்னங்க பண்ணுறது, என்ன வண்டி வாங்கினாலும் நமக்கு சாரி கட் போட்டு தான் ஆகணும். ஆனால் சாரி கட் போட்டிருக்காங்க. அதுலேயும் இவங்க அழகாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி லோகோவை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. எஸ்விஎம் தான், ஸ்ரீ வரு மோட்டார்ஸ், அதுதான் அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. பின்னா டயர் வந்து நமக்கு வைடாக கொடுத்துருக்கனால நல்லா கிரிப் இருக்கும். சியர் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் எல்லாமே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பேட்டரியோட கெப்பாசிட்டி பேட்டரியில் ஓடுற வண்டிங்கிறனால அது அதிகமாக வந்து பேட்டரி இழுத்துருக்கூடாது அப்படிங்கிறனால எல்லாம் ஹேலஜன் கொடுக்காம உங்களுக்கு வந்து எல்லாம் எல்இடியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள், எப்படி மேசிவ் லுக்காக இருக்குது. சடனாக பார்க்குறக்கு ட்ராகன் பண்ணி பார்க்குற மாதிரியே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 colors அவைலபிள், அதாவது ரெட் வித் க்ரீன், பிளாக் வித் க்ரீன், அப்புறம் வந்து ஒரு சில்வர் க்ரீனில் அவைலபிளாக இருக்குது. அப்படியே பாருங்களேன், சூப்பர் பைக் நிற்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே உங்களுக்கு லுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்புறம் அது பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு வரைக்கும் இதில் உங்களுக்கு காட்டும். மீட்டரில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ ட்ரிப் இருக்குது, அப்புறம் ஓடும் எல்லாம் நார்மல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு காட்டுது. இப்போ இண்டிகேட்டர் ஏரியனால உங்களுக்கு இண்டிகேட்டர் வார்னிங் கொடுக்குது. அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கீ வார்னிங் கொடுத்துருக்காங்க. கீ வந்து வண்டியில் தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆனுங்கிறது பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஆனில் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சது எலக்ட்ரிக் பைக்லேயே வேறு லெவல் லுக்கில் இருக்க ஒரே பைக் பார்த்திங்கன்னா பிரானா தான். அதான் எனக்கு பிளாக்கோட பார்த்திங்கன்னா ரெட்டு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது. இதோட கலர் வேறு லெவலில் இருக்குது. அது ஒரு ரிம் பார்த்தீங்களா, அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரிம் கொடுத்துருக்காங்க. அப்படியே லுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சாசிஸ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாசிஸ் கிடையாது, நார்மல் பேனல் தான், பேட்டரியை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் பைக்குங்கிறனால உங்களுக்கு இந்த வண்டியில் கீர் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரில் வெறும் பிரேக்ஸ், ரெண்டு சைட் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக ஒரு விஷயம் நோட் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிவர் வந்து அட்ஜஸ்டபிள் லிவர், 4-step அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரேக்ஸுக்குமே அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் புதுசாக பார்ப்பீங்க, இதெண்டா ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி 12 disc இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு வந்து ரெண்டு ஆயில் சேம்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் கண்ணாயம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி மட்கேர்டில் ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது. மட்கேர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ரொம்ப கெட்டியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோக்கு வந்து சேர் அவ்வளோவா அடிக்காது, அந்தளவுக்கு இதாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, ஏன்னா இந்த வண்டியில் வந்து தண்ணியில் ஓட்ட முடியுமா, கன்ஃபார்ம். ஏன்னா இதில் பாருங்கள் ஃபுல்லாக நல்ல பிராண்டடாக கவர் பண்ணியிருக்காங்க. பேனல்ஸ் எல்லாம் கேப்பே எதுவுமே தெரில, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. எவ்வளோ கிளியராக இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். பிராணாங்கிறத உங்கள் லோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா டபுள் கிராடல் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. நான் சடனாக பார்க்குறக்கு வந்து ஸ்டெலிஸ் ஃப்ரேம்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது, டபுள் கிராடல் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் பைக்கில் இருக்கமாதிரி டபுள் கிராடல் ஃப்ரேம் தான், ஏன்னா அது வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுறக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இப்போ நம்ம இந்த வண்டியை பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். இனி இந்த வண்டியோட ரைடிங் ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் மோடில் இருக்கோம். வண்டி மெதுவாக போகுது, பெரிய அளவு பிக்கப் கிடையாது, டார்க் மெதுவாக தான் கொடுக்குது, ரொம்ப பெரிய பிக்கப் இல்லை. ஒரு நார்மல் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போகிற ஃபீல் தான் கொடுக்குது. ரொம்ப ஸ்பீடெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் பார்த்தாலும் தெரியும், மெதுவாக தான் ஸ்பீடு ஏறிட்டு இருக்குது. நம்ம கொஞ்ச தூரம் போய் டிரைவ் மோட் போய் நிறுத்தி ஓட்டி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிரைவ் மோடு போட போகிறோம். சைடில் மெதுவாக மூவ் பண்ணி பார்ப்போம். பரவாயில்ல, வண்டி ப்ராக்டிஸ் மோடோட கொஞ்சம் வேகமாக தான் போகுது, ஸ்பீடு நல்லா எடுக்குது, அவ்வளோ பெரிய லேக்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்பீடாக தான் வண்டி போயிட்டுருக்கு. 0-60 எல்லாம் டிரைவ் மோடில் கொஞ்சம் டைமிங் கம்மியாக தான் ரொம்ப கம்மி கிடையாது. நார்மலாக ஒரு 120 cc அளவுக்கு டிரைவ் மோடில் ப்ராக்டிஸ் வண்டி ஒர்க் ஆகுது. பட் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். 40-80 நமக்கு இதோ 40-50 நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடு கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப டார்க் இருக்கனால அது இழுத்துட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பிரேக் பிடிச்சிங்கன்னா ஆக்சிலேட்டர் அப்படியே கட் ஆயிடுது. முன்னாடி பார்த்தீங்களா இதே மாதிரி ஒரு பிராணம் வேகமாக போயிட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போது கொஞ்சம் இதுவாக இப்போ பிரேக் பிடிச்சிங்கன்னா ஒரேடியாக வண்டி வந்து ஸ்லோவாக அப்படியே ஆக்சிலேட்டர் கட் ஆயிடுது. அதான் என்னன்னே புரியல.
ஐயோ யூ டர்ன் போடணுமே, யூ டர்ன் யூ டர்ன் யூ டர்ன் யூ டர்ன் யூ டர்ன் யூ டர்ன் மெதுவாக போடணும், மெதுவாக மெதுவாக மெது. இப்போ நம்ம நிறுத்தி ஸ்போர்ட் மோட் போடுவோம். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட்டில் இருக்கோம், நம்ம செட் பண்ணியாச்சு ஸ்போர்ட்ஸ். மெதுவாக வண்டி மூவ் பண்ணுவோம், இப்போ வண்டி மூவ் ஆகுது. ஸோ வேறு லெவல் டார்க்கு ட்ரைவ் மோட வரை நமக்கு டார்க் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் மோட்டில் நிறையா கொடுக்குது. வண்டி சொரியல் இப்போ 40-50 போகிற மாதிரி தான் இருக்கும், அந்த ஃபீல் நமக்கு வந்து பயங்கரமாக கொடுக்குது. வின் பிளாஸ்ட் வேறு லெவலில் இருக்குது, அப்படியே ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நான் வண்டியை பற்றி சொல்லிடுறேன். வண்டி பார்த்தீங்கன்னா ஜான் செகண்ட் வீக்கில் சேல்ஸ்க்கு வந்துன்னு சொல்கிறாங்க. ரெண்டு வேரியன்ட் இருக்குது, 2.25 lakhs லோன்னு அப்புறம் 3 lakh லோன் இருக்குது. ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் தான் மாறும், பேட்டரி கெப்பாசிட்டி தான் மாறுது, மற்றபடி வண்டியில் இருக்க எல்லாமே ஒன்று தான், வேறு எந்த இதுவும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டும்போது பிரேக் பிடிக்குமா மட்டும் அந்த இன்ஜின் கட் ஆஃப் ஆகிறது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கா. நான் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அது வந்து சிபிஎஸ் இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யூ டர்ன் போடும்போதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். மற்றபடி ஸ்போர்ட்ஸ் மோட்டில் வண்டி வேறு லெவல், ஒரு எப்படி சொல்ல 160-180 cc அந்த அளவுக்கு வண்டி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. சரியான ஸ்பீடு வண்டி பார்த்திங்கன்னா, நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. பார்த்திங்கன்னா யூ டர்ன் போட்டு காக்கும்போது கொஞ்சம் அந்த பிரேக் யூஸ் பண்ணணும்னா அதை நான் காட்டிடுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூ டர்ன் வருது, நான் கொஞ்சம் தூரம் போய் இப்போ யூ டர்ன் எடுத்து காட்டுறேன். பிரேக் பிடிக்கும்போது என்ஜின் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிலேட்டர் ரொம்ப கட் ஆஃப் ஆயிடுது, ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. சின்ன யூ டர்ன் போடும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. சரினா பார்த்திங்கன்னா வண்டி அந்த ஸ்போர்ட்ஸ் மோட் சரியான புல் பார்த்திங்கன்னா இழுக்குது பார்த்திங்களா, அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு பயமாக இருக்குது. நார்மல் பைக்கோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே கைஸ், இப்போ இந்த வண்டியை பற்றி எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சூலூர் ரோட்டில் இருக்க எஸ்விஎம் மோட்டர்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ நானே ஸ்டார்டிங் செய்து யூடியூப் ஆரம்பிக்கிறேன், ஆனால் எனக்கே இப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா. எது டவுட்னாலும் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்ருக்கோம். எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த என்ன அப்டேட் பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ நம்ம ஷோரூம் வந்துட்டோம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி, தேங்க்யூ கைஸ்.